السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹாலா குரானில் கூறினது, நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விஷயங்கள்னு, ஹதீஸ்கள்னு ஏகப்பட்ட விஷயங்களை நீங்களும் தினமும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. இன்ஷால்லா நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹாலா அனைவருக்கும் தந்தருள்வானாக, அமீன். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இன்ஷால்லா இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அல்லாஹாலா இந்த பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம் இன்ஷால்லா. சகோதர சகோதரிகள், எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா. நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறப்போ அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு மாற்றுறோம் சுபஹானல்லா. நீங்கள் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுறது பார்த்து அல்லாஹ் நானும் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் இன்ஷால்லா. உங்களுக்காக நானும் அதிகமாக துஆ செய்வேன் இன்ஷால்லா. துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன் இன்ஷால்லா. யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலையும் மன வேதனையிலையும் அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறீங்களோ அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி வரக்கத்தாக்கி வைப்பானாக, ஆமீன் ஆமீன் சொல்லிடுங்க இன்ஷா அல்லா. இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேர் 30 நாட்களுடைய நோன்பு ரமலான் நோன்பு தான் நம்ம வந்து நோன்பு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது ஃபர்லான நோன்பு மட்டும்தான், அதற்கு அடுத்த நோன்புகளை நம்ம யாருமே வந்து நினைக்கிறதில்ல. ஆனால் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சுன்னத்து நோன்புகள் மூலம் அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கைகளை செழிப்பாக்குறான், நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறான், நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்குகிறான் இந்த சுன்னத்தான நோன்புகளின் மூலம். சுன்னத்தான நோன்புகள் ஃபர்லு நோன்புக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடியது, அடுத்து அந்தஸ்தில் இருக்கக்கூடியது சுன்னத்தான நோன்புகள். ஃபர்லான நோன்புன்னு நம்ம என்ன சொல்லுவோம், ரமலான் மாத நோன்புகளை சொல்லுவோம். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சுன்னத்தான நோன்புனா திங்கள் வியாழன், வார நோன்புன்னு கூட இதை சொல்லுவோம். திங்கள் வியாழன் வாரத்திற்கு இந்த 2 நாட்கள் நோக்கக்கூடிய இந்த நோன்பின் பலன்கள் எண்ணற்றது. நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வச்சுருக்காங்க இந்த வாரத்திற்கு 2 நாள் நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சனால தான் நம்ம இதை சுன்னத்தான நோன்புன்னு சொல்கிறோம். நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைபிடிச்சிக்கிட்டே வந்த ஒரு விஷயம். இந்த விஷயம் வந்து எதனால் வந்து நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திங்கக்கிழமை நோன்பு வச்சுருக்கப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க. இந்த ஒரு பதிவு வந்து ஹதீஸில் வருது, முஸ்லீம்கிற ஒரு ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது. 1162 ஹதீஸாக பதிவு செய்யப்படுது இந்த நாளில். அதாவது ஹதீஸில் வந்து வருது சஹாபாக்கள் இந்த நாளில் வந்து நீங்கள் யார சொல்லலாம் இந்த நாளில் ஏன் நோன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, திங்கட்கிழமை இந்த கிழமையில் தான் நான் வந்து பிறந்தேன், இந்த கிழமையில் தான் அல்லாஹாலா எனக்கு நபிங்கிற பட்டத்தை வழங்கினா அப்படின்னு சொல்லி நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு சம்பவம் நம்ம ஹதீஸ்லேயே நம்ம பார்க்க முடியுது. இப்படி இந்த திங்கள் வியாழன் 2 நோன்புகளை பற்றி ஏகப்பட்ட நூல்களில் வருது. இப்னு மாஜா, அஹமது, நசை அப்படின்ற பல ஹதீஸ் நூல்களில் வருது இதனுடைய நன்மைகளை பற்றி. நம்ம திங்கள் வியாழன் இந்த 2 நாட்கள் நோன்பு வைக்கிறது அவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்குது. நிறைய சுன்னத்துகளை நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுன்னத்துகளை பின்பற்றின நன்மை நமக்கு கிடைக்கிது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நோன்புகளை இன்ஷால்லா இன்றைக்கி திங்கக்கிழமை நானுமே நோன்பு வச்சுருக்கேன் இன்ஷால்லா, எனக்காக நீங்களும் அதிகமாக துவா செய்யுங்க. இந்த துவாவில் வந்து அதாவது நிறைய இந்த நோன்புகளில் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. நம்மளுடைய தேவைகள் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு தேவையில் இருக்கும். கண்டிப்பாக அல்லாஹாலா நோன்பிற்கு தக்க கூலியை கொடுக்குறான். அது ஃபர்லான ரமலான் நோன்பில் மட்டும் இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி வைக்கக்கூடிய எல்லா நோன்புகளையும் அல்லாஹாலா அவனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு தரான். நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றான், நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே போக்குறான். எந்த விஷயத்துக்கு வேணாலும் நன்மைகள் எழுதப்படும், ஆனால் நோன்பிற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் அல்லாஹாலா சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஒரு நோன்புகளை நம்ம வச்சுருக்கோம் இன்ஷா அல்லாஹ்.
இந்த நோன்புகளின் மூலம் ஏகப்பட்ட சிறப்புகளை அல்லாஹாலா நமக்கு வழங்குறான். நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றின நன்மை கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹாலாவுடைய கூலி கிடைக்கிது. அல்லாஹாலா நமக்கு நேரடியாக கூலியை வழங்கக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது. நம்மளில் நிறைய பேர் ரமலான் நோன்புகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தில் பாதி கூட நம்ம சுன்னத்துக்கு கொடுக்கறதில்ல. அதாவது இந்த மாதிரி நோன்புகளுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவமே அளிக்கிறதில்ல. நம்மளில் நிறைய பேர் இந்த வார நோன்புகளை வைக்கிறதும் இருக்குது, ஆனால் அந்த ஒரு விஷயத்தினுடைய சிறப்புகளை நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சிறப்புகளை தான் நான் இந்த ஒரு பயானில் சொல்லிகிட்ருக்கேன். இந்த திங்கள் வியாழன் இரண்டு நாட்கள் நோன்பு நோக்குகிறது வந்து அவ்வளவு சிறப்புகள். நம்மளுடைய பல நாள் கவலைகள், பல நாள் ஹாஜத்துக்கள், தன்னுடைய ஏக்கங்கள், ஆசைகள் எல்லாத்தையும் அல்லாஹாலா நிறைவேற்றி தரான். அல்லாஹாலா இந்த ஒரு நோன்பின் நன்மையே நாளை மறுமையில் அதற்கான கூலியையும் கொடுக்குறான் சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட நோன்புகளை நம்ம வந்து ஆர்வம் எடுத்து இன்ஷா அல்லாஹ் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மள நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய கவலைகள், மன கஷ்டங்கள், வேதனைகள்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தை பற்றின கவலையாவது இருக்கும். அல்லாஹாலா இந்த ஒரு வாய்ப்பின் மூலம், இந்த ஒரு அமலின் மூலம் நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு அல்லாஹாலா அள்ளித்தரான். நம்முடைய கஷ்டங்களை போக்கி நமக்கு மன சந்தோஷத்தை கொடுக்குறான் இன்ஷா அல்லாஹ். அன்றைய நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு விதமான மன சந்தோஷம், மன நிம்மதி இருக்கும். எதை பற்றின கவலையும் இருக்காது. அதாவது அந்த நாள் அப்படிங்கிறது நான் குறிப்பிடுறது வந்து திங்கள் மற்றும் வியாழன் இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் நோன்பு வைக்கிறது வந்து எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குது. இது என்னுடைய அனுபவம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இந்த நாட்களில் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை, வாய்ப்பை அல்லாஹால நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக, ஆமீன். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் நோன்பு வைக்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது, அடுத்த ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹாலாவிடத்தில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாட்கள் தான் இந்த திங்கள் வியாழன். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது திங்கள் வியாழன் இந்த இரண்டு நாட்கள் அமல்கள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் வந்து நான் நோன்பாளியாக இருக்கணுங்கிறத நான் ஆசைப்படுறேன். அதாவது நான் நோன்பாளியாக இருக்கிற நிலையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படணும்னு நான் ஆசைப்படுறேன்னு நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நோன்பு தான் இந்த நோன்பு. அதாவது ரமலான் நோன்பு, ஃபர்லான நோன்புக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நோன்புகள் தான் இந்த நோன்பு. இந்த நோன்பின் சிறப்புகளை நாமளும் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் வாரம் இந்த இரண்டு நாட்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி, நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி இந்த இரண்டு நாட்களை நம்ம பயன்படுத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த இரண்டு நாட்களில் நம்மளுடைய அமல்கள் அதிகமாகும். நம்ம வந்து நார்மலாக இருக்கிற நாட்களை விட இந்த நாட்களில் நம்மளுடைய அமல்கள் வந்து நம்ம ஆர்வம் எடுத்து செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட இந்த இரண்டு நாட்களில் நமக்கு நன்மைகளும் அதிகமாகும். அல்லாஹாலாவிடத்தில் இந்த ஒரு பாக்கியத்துக்காக நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இது வந்து நிறைய பேர் அனுபவம் கண்ட ஒரு அமலாக இருக்குது. நம்ம வந்து ரமலான் அப்படின்னா அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதற்கு அடுத்துள்ள இந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி இதை வளமையாக்கிக்கிட்டோம்னா, அல்லாஹாலா நமக்கு எண்ணற்ற, எண்ணி பார்க்கவே முடியாத பலன்களை நமக்கு கொடுக்குறான் சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹாலா நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக, ஆமீன். நம்மளுடைய அமல்கள் நல்ல முறையில் அல்லாஹ்விடத்தில் கொண்டு சேர்க்கப்படணும் அப்படின்னா, அந்த நோன்புகளை அல்லாஹாலாவுக்கு ரொம்ப விருப்பமான நோன்பை நம்ம இன்ஷா அல்லாஹ் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஒரு நோன்பின் மூலம் நமக்கு பல நாள் தேவைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிறைய விஷயங்களில் கவலைப்படுறோம் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து இந்த நாட்களில் நம்மளுடைய துவாக்களின் மூலம் நமக்கு அங்கீகரிக்கப்படுது. நோன்பாளுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கோ அது எல்லாமே இந்த ஒரு நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கும் இருக்குது சுபஹானல்லாஹ். அப்போது நம்ம நோன்பாளியினுடைய சிறப்பை அடைவதற்கு இந்த இரண்டு நாட்கள் ரொம்பவே போதுமானதாக இருக்கும். இந்த இரண்டு நாட்களில் நம்ம அதிகமாக நம்ம வந்து வழமையாக வச்சுக்கிட்டே வரணும் இன்ஷா அல்லாஹ். இதை இப்போ தான் பதிவை பார்க்குறீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நீயத்து வைங்க. நீயத்துக்கே தனி கூலி இருக்குது. அல்லாஹாலா இந்த நீயத்துக்கே நமக்கு வந்து வாய்ப்பு அளிக்கிறான். கண்டிப்பாக நீயத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். இதன் மூலம் நமக்கு உடல் ஆரோக்கியமும் கிடைக்குது சுபஹானல்லாஹ். அல்லாஹாலா
இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாமும் பின்பற்ற வல்ல ரஹ்மான் நமக்கு வாய்ப்பளிப்பானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் பொருளாதாரத்தில் செழிப்பையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இதெல்லாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்கள் பலனடையணும் இல்லையா? அதனால் முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.